இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலை வணக்கம் அந்த நேரத்திலும் கூட நாம் மறுபடியும் மத்திய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வசனங்களை வாசித்து நம்ம சிந்திக்கலாம் அவர் படவில் ஏறின ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின்செ பின் சென்று ஏறினார்கள் அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று அவரோடு திரையாய்ந்தார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பிய ஆண்டவரே எங்கள் எழுச்சியும் அடைந்து போகிறோம் என்றார்கள் அதற்கு அவர் அற்ப விசுவாசியிலே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் ஒன்றாயிற்று அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் என்பது தேவனுடைய வாழ்த்தை மிகவும் வல்லமை உள்ளது எப்பொழுதுமே இந்த வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னதாக மூன்று அற்புதங்களை பார்த்தோம் கடவுளுடைய அதிகாரம் மனுஷன் மீது மனுஷனுடைய சரீரத்தின் மீது இருக்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது தேவனுடைய வல்லமை படைப்பின் மீது தான் படைத்த ஒவ்வொரு படைப்பின் மீதும் இருக்கிறது என்பதை நாம் இந்த பகுதியில் பார்ப்போம் அந்த கடந்த இன்னும் பார்க்கும் பொழுது இயேசுவும் ஸ்ரீஷலும் படவில் செ சென்று இருக்கிறார்கள் அப்போ படகளை வந்து பயங்கர காற்றும் புயலும் அடிக்கிறது இயேசு நித்திரையாக இருக்கிறார் எழுப்புகிறார்கள் அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் என்பது இந்த பகுதியில் புரிந்தல் என்ன அதில் பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்தவித எச்சரிப்பும் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயங்கரங்கள் நிகழும் அது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நடக்கும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு பணிபுரிகிறவர்களுடைய வாழ்க்கையிலும் பத்திரம் வரும் இன்னும் இதையும் கடந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில விசுவாசிகள் புயலுக்கு தப்புவதில்லை அங்க யார் இருந்தா அப்படின்னு சொன்னா பன்னெண்டு சிஷியர்கள் இருந்தாங்க ஏசுவை விசுவாசிச்சாங்க இயேசுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க அவரோடு பயணித்தார்கள் அவருடைய எல்லா விதமான நல்லது கெட்டதுகளிலும் அவர் இருந்தார்கள் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் கூட பிரச்சனை நீங்கள் யோமான் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது பதினோராம் அதிகாரத்தில் நீ நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் நம்ம இயேசுவை நேசிச்சா இயேசுவினுடைய பிள்ளைகளா இருந்தா உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வராது நம்ம நினைக்கவே முடியவே முடியாது பரலோக பயணத்தில் நிச்சயமா பிரச்சனை உண்டு வியாதி உண்டு இழப்பு உண்டு தோல்வி உண்டு எல்லா மனுஷனுக்கும் நடக்கிற மாதிரி நம் நமக்கு நமக்கும் நடக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இவைகளை அனைத்தின் மத்தியிலும் ஏசு நம்மோடு இருப்பார் அந்த புயலில் அந்த படகுல ஏசு அவர்களோடு கூட இருந்தார் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நான் உபத்திரவப்பட்டது நல்லது ஆகையால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அதான் விஷயம் அநேக பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு அநேக நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க ஏது உள்ளதாக இருக்கிறது ஆக உபத்திரப்படும் பொழுது முறுமொறுக்காமல் கடவுளினோடு இருக்கிறார் கடவுளினை கொள்வார் என்பது புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்போ அது இது இறையல் ரீதியான ஒரு காரியம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்போ கடவுளாகவும் இருந்தார் மனிதனாகவும் இருந்தார் இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தான்னு சொல்லி மார்க்ஸ் விசேஷத்தில் பார்க்கிறோம் அவர் தூங்கிட்டு இருக்கிறார் அவர் அவர் இந்த உலகத்தில் இருந்தப்போ நம்ம போல தூக்கம் சோர்வு இந்த மாதிரி பசி தாகம் வலி வேதனை இதெல்லாம் அவர் கடந்து வந்தார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஏசுக்கு என் வாழ்க்கையில் நடக்கிற எதுவும் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது ஏன்னா என் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் தெரியும் புரியுதா அது நல்ல மனசுல வச்சு எனக்கு தெரியாது ஆண்டோருக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைக்கவே நினைக்காது நீங்கள் பசியாக இருந்தீங்கன்னா அவரும் பசியாக இருந்தார் உங்களை யாரும் கேவலமாக பேசுனாங்க அவமானமாக பேசுனாங்கன்னா அவரையும் பேசுனாங்க வழி வேதனை அவருக்கும் தெரியும் அவரை பேல் செபுன்னு சொன்னாங்க சமூகம் பகைச்சிச்சா உங்களை தான் நண்பர்கள் உறவினர்கள் உங்களையெல்லாம் பகைக்கிறாங்களா இயேசுவே பகைச்சாங்க அதனாலதான் சொல்றாரு பச்சை மரத்துக்கு இப்படின்னா பட்ட மரத்துக்கு எப்படி ஆகவே இயேசு நம்மளுடைய எல்லா காரியங்களும் அறிந்து இருக்கிறாங்க உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும் அதனாலதான் எப்ரேயரில் சொல்லும் பொழுது நாலாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறாம் வசனங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார் ஆதலால் நம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயமும் கிருபையும் அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியம் அதனால் நீ கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏசு போங்க எப்பொழுதும் விசுவாசிகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஐயோ இனி யாருமே காப்பாற்ற முடியாதுலேருந்து யாருமே விடுவிக்க முடியாது அப்படிலாம் நினைக்க வேண்டியா இயேசு இருக்கிறார் ஏசு தெரியும் உன்னுடைய உணர்வுகள் தெரியும் உன்னுடைய வழி தெரியும் அதனால் தைரியமாக ஏசிட்டு போங்க ஏச விட்டுறாதீங்க எந்த சூழ்நிலையிலும் அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் வெறும் காற்று புயல் அடிக்குது அங்கே ஏற்கனவே பார்த்தோம் ஒரு மனுஷனாக இருந்தார் சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம் வெறும் காற்று ஒரு புயல் அவரேந்திரிச்சு இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொன்னார் அவர் தான் அப்போ இதில் என்ன படிப்புனு அப்படின்னு சொன்னால் புயலோ காற்றோ மனசில் என்ன விதமான பலவி என்னமோ ஒன்றும் பயப்படாத தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா எல்லாவற்றையும் உன் குழப்பத்தையும் எல்லாவற்றையும் அடக்குகிறவர் வல்லமையுள்ள சர்வேகாதிபத்தியம் உள்ள வல்லமையுள்ள ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் காலை நேரத்தில் வா வாழ்க்கையில் அமைதியற்ற உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்குற ஆண்டவர் ஆமீன் சொல்லுங்க சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அனைத்தையும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அவர் உன்னுடைய வாழ்க்கையை அமைதிப்படுத்துகின்றதே அந்த தேவனிடத்தில் வாங்க அந்த தேவன் உங்களை ஆசீர்ப்பாங்க